ஃப்ரெண்ட்ஸ் அதான் எப்படி இருக்கீங்க அந்த இரஃபான் இந்த வீடியோவில் வந்துட்டு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோகிராஃபிக்கும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அதே மாதிரி பொதுமக்களாக இருக்கக்கூடியவங்களுக்கும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா இந்த அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சூரிய கிரகணத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் கிட்டத்தட்ட சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அரிதான நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் கிரகணம் வருஷத்தில் ரெண்டு ட்ரிப்பு நமக்கு நடந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சால் கூட சூரிய கிரகத்தை அந்த மாதிரி வருஷம் வருஷம் பார்க்க முடியாது என்றைக்காச்சும் ஏதாச்சும் பல வருஷங்களுக்கு பிறகு தான் பார்க்க முடியும் முழு அளவில் ஸோ அதே மாதிரி தான் இந்த வருஷம் இருபத்தாறாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் வந்துட்டு டோட்டல் எக்ளிப்ஸெலாம் இல்லாட்டியும் கூட அதாவது ஒரு சூரியன் வந்துட்டு சூரியனை வந்துட்டு முழு அளவில் வந்துட்டு மறைக்கக்கூடிய ஒரு சூரிய கிரகணம் தான் இப்போ வந்துட்டு நடக்க இருக்குது ஸோ அது அடுத்து நமக்கு இந்த மாதிரி பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது அதனால அதுவும் குறிப்பாக இந்த வருஷம் வந்துட்டு ஆசியா கண்ட்ரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதே மாதிரி விடிலிஸ்டில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் அந்த நம்ம சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் இந்த மாவட்டங்களில்லாம் முழு சூரிய கிரகணத்தை நம்மளால பார்க்க முடியும் ஸோ அதுக்கு வந்துட்டு சாதாரணமாக இருக்கக்கூடியவங்க வந்துட்டு அந்த சூரிய கிரகணம் ஏற்படுறப்போ நம்ம வெறுங்கண்ணில் பார்க்குறது அது ஒரு சிறந்ததாக இருக்காது அதுக்குன்னு சில கண்ணாடி விற்கிது ஸோ அந்த மாதிரி கண்ணாடி வழியாக நம்ம வந்துட்டு இந்த சூரிய கிரகணத்தை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணம் வந்துட்டு ஒரு எட்டு மணிக்கு வாக்கில் வந்துட்டு அது வர இருக்குது ஸோ அந்த எட்டு மணிக்கு வரது அப்படிங்கிறதுனால அதாவது எட்டு ஏழுக்கு ஆரம்பித்து அது கிட்டத்தட்ட ஒரு பதினொன்று பதினாறு வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் இருக்கும் சரி ஓகே நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு டவுட் இருக்கலாம் சூரிய கிரகணம்னால் ஃபஸ்ட் என்னாண்டு அதாவது ஒரு எயிட்டி பெர்சன்ட் பீப்புளுக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் பீப்புளுக்கு வந்துட்டு அது தெரியாது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னாக்க நம்ம பூமி வந்துட்டு சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது பூமியை மாதிரி நம்மளுடைய மற்ற கோள்கள் எல்லாமே ஸோ நம்ம பூமியை வந்துட்டு சந்திரன் சுற்றி வந்துட்டு இருக்கு அப்போது நம்ம வந்துட்டு சூரியனை சுற்றி வர அந்த டைமிங்கில் நமக்கும் சூரியனுக்கும் இடையில சந்திரன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சூரியனை வந்துட்டு நம்மளால பார்க்க முடியாது இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் இருக்கும் சந்திரன்கிறது ரொம்ப சின்னது சூரியன் வந்துட்டு கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது மடங்கு பெருசு எப்படி வந்துட்டு ஒரு இத்தனோன்னு சின்னது வந்துட்டு அவ்வளோ பெரிய சூரியனை மறைக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் இதுக்கு சிம்பிளான ஆன்சர் என்ன அப்படின்னாக்க சந்திரன் வந்துட்டு நானூற்றம்பது மடங்கு சின்னதா இருந்தாலும் சூரியனை சூரியன் நம்மளை விட இருக்கக்கூடிய தொலைவிலிருந்து இருந்து மடங்கு நமக்கு பக்கத்துல இருக்கு இப்போ சூரியன் வந்து சாரி நிலா வந்துட்டு நம்ம பூமியிலிருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் மூணு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது அப்படின்னாக்க சூரியன் வந்துட்டு பூமியில இருந்து பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு ஸோ இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம ஒரு கையை வச்சுட்டு நம்ம சூரியனை நீங்கள் கட்டவரில் வச்சு கிட்ட வச்சு பாருங்களேன் சூரியன் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியவே தெரியாது நீங்கள் அந்த கட்டவரில் கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு போக எடுத்துகிட்டு போக சூரியன்லேருந்து ஒவ்வொரு சில பகுதிகள் வந்துட்டு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதே கான்செப்டு தான் இப்போ நிலா வந்துட்டு நம்ம பூமிக்கும் பக்கத்தில் இருக்குங்கிறனால ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே தட்டு மாதிரியான ஒரு சைஸ் தான் இருக்கும் ஸோ அப்போ வந்துட்டு அந்த நிலா வந்துட்டு பூமியை சுற்றி வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சூரியனுக்கும் அந்த நேர் சூரியனை வந்து மறைக்கக்கூடிய சமயத்தில் வந்துட்டு பூமியும் அதே லைனில் இருக்கும் ஒரே நேர்கோட்டில் அப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சூரியன் அந்த நிலா வந்துட்டு சூரியனை விலகி போகக்கூடிய அந்த டைமிங் வரைக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாது அதுதான் வந்துட்டு நம்ம சூரிய கிரகணம் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம் பல வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் நம்மளால முழு அளவில் பார்க்க முடியும் ஸோ இந்த டைமும் நம்மளால முழு அளவில் ஹண்ட்ரட் அளவில் பார்க்க முடியாட்டியும் ஒரு நைன்டி பெர்சென்ட் அளவில் வந்துட்டு நிலா சூரியனை மறைக்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா இப்போது விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ண சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இது வரக்கூடிய காலங்களெலாம் இந்த அளவுக்கு கூட நம்மளால் இந்த சூரிய கிரகணங்களை பார்க்க முடியாது ஏன்னா நிலா வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு மூணு சென்டிமீட்டர் டைம் அளவில் வந்துட்டு அது பின்னோக்கி போயிட்டே இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நமக்கும் நிலா கிட்டே இருந்தால் தான் சூரியனை வந்துட்டு முழுசாக மறைக்கிறது நமக்கு தெரியும் நிலாவும் ரொம்ப தூரமாக தள்ளி போக போக நிலா வந்துட்டு முழுமையான அளவில் வந்துட்டு சூரியனை மறைக்காது ஸோ அடுத்த ஒரு நூறு வருஷத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல் முழு சூரிய கிரகணை பார்க்கறதே ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும் ஸோ நமக்கு வாய்ப்பு இருக்கிறங்கிற ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக இந்த சூரிய கிரகணத்தை பாருங்கள் இங்கே நாங்கள் வந்துட்டு எல்லாம் பொறுத்த வரைக்கும் சன்ரைஸ் சூரிய உதயமாகக்கூடிய டயத்தில் தான் வந்துட்டு அந்த சூரிய கிரகணம் வருது ஸோ கிட்டத்தட்ட ஒரு சூரிய கிரகணம் ஏற்பட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து தான் இங்கே வந்துட்டு சூரிய உதயமாக அது நிலா வந்துட்டு சூரியனே மறைச்சதுக்கு பிறகு தான் நமக்கு வந்துட்டு அந்த சன்ரைஸ் இந்த வெளிச்சமே வந்துட்டு நம்ம கிடைக்கும் பட் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் காலைல எட்டு ஏழு மணிக்கே வந்துட்டு நிலா சூரியனோட உள்ள வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் எட்டு ஏழுலேருந்து கிட்டத்தட்ட ஒம்பது ஒம்போது முப்பத்தி ரெண்டு ஒம்பதரை மணிக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக மறைச்சிடும் உங்களுக்கு அந்த வெறும் ரிங் மாத்திரம் தான் தெரியும் அதாவது நீங்கள் பகல் நல்ல காலைல நம்ம ஊரில் ஆறரை மணிக்கு சன் சன்ரைஸ் ஆகிருக்குது எல்லாம் வெளிச்சமாக இருக்கும் திடீர்னு நீங்கள் வந்துட்டு ஒரு எட்டு ஏழுலேருந்து பார்த்தாக்க கொஞ்சம் கொஞ்சமாக நைட்டு சாயங்காலம் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு ஒம்பது முப்பத்து ரெண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நைட் ஆன மாதிரி ஆயிடும் எதுவுமே வந்துட்டு தெரியாது மேலே ஸ்டார்ஸ் தெரியும் மேலே நட்சத்திரங்கள் தெரியும் ஒரு இது வரைக்கும் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்காதவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கும் நானே இது வரைக்கும் லைஃப் இரு முப்பது ஆச்சு இன்னும் பார்த்தது ஸோ அந்த இருபத்தாறாம் தேதி அதை பார்க்கணுங்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஸோ இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக பாருங்கள் ஒரு சூரியன் உதயமாகக்கூடிய திசையில் வந்துட்டு ஒரு எட்டரை மணிக்கு வந்துட்டு நீங்கள் பாருங்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு அரிய வாய்ப்பு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஸோ அது கண்டிப்பாக ஒரு ப்ரீ பிளான் பண்ணணும் நீங்கள் நம்ம எந்த இடத்துல இருந்தாக்கா சூரியன் உதயமாகும் எந்த இடத்துல வந்துட்டு நிலா மறைக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணுங்கள் அதுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது ஃபில்ஸ் அப்ளிகேஷன் ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் நான் பார்த்துட்ருக்கிறேன் எந்தெந்த இடத்துல சூரியன் எப்போ வரும் எப்போ கிராஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்கனாக்க இந்த ஃபோட்டோ ஃபில்ஸு இல்லை டே டே டு டைம் அப்படிங்கிற அந்த வெப்சைட்லலாம் போயிட்டு அது எத்தனை மணிக்கு எந்த டேரக்ஷனில் சன்ரைஸ் ஆகுது எந்த டைரக்ஷனில் மூணு மறைக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ப்ரீ ஒரு ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் எடுங்க இது ஒரு நம்ம லைஃப்பில் எப்போதும் கிடைக்காத ஒரு விஷயம் ஓகேங்களா ஸோ அதை வந்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் சூரிய கிரகணம் வரக்கூடிய டிசம்பர் இருபத்தாறுக்கு முன்னாடி அது எப்படி நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன் ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்